அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஐ சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் வந்து 1/2 கிலோ கோழிக்கறி வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கடாய் சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 லிருந்து 6 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பட்டை கிராம்பு சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு அதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி சேர்த்துருக்குறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சுத்தம் பண்ணி வச்சுருந்த கோழிக்கறியை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ அளவு எடுத்துருக்குறேன். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கரம் மசாலா எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுருவோம். கிளறதுக்கு முன்னாடி 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம், அதுலேயே தண்ணி இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்படியே கிளறி விட்டுட்டே இருப்போம். பாருங்கள், தண்ணி விட்டுருக்கு. இவ்வளோ தண்ணி இருக்கு பார்த்தீங்களா. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இப்போது அது சிம்மிலே நல்லா வேகட்டும். நம்ம வந்து ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடி வச்சுட்டு இறக்கும்போது கொஞ்சம் மல்லியலை தூவி இறக்கிடலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.